all of you, and thank you for assembling here. I'm really proud to be a part of this film, making a very, very strong statement comeback, I would say, in Tamil cinema after my last very small appearance in Enemy, I would say. For that, I need to thank the production house with whom I've associated before, Passion Studios, Sudhan Sundaram. What should I say about Maharaja? Maharaja, besides it being Sedu sirs, whom I have immense respect for as an actor, as a human being, besides that being his, this being his 50th film, I'm sure this is going to be a film that is going to give you an experience of a century, that is going to last a lifetime. ஏன்னா மகாராஜா மூவி வந்து சும்மா ஒரு மூவி மட்டும் இல்லை. நான் அந்த இந்த மூவி பார்க்கும்போது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தோணிச்சு. நாட் ஜஸ்ட் ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் கழிச்ச ஒரு மூவி மட்டும் இல்லாமல் உங்களோட இமோஷ்னல் இம்பேலன்ஸ், உங்களோட இமோஷ்னல் பேலன்ஸே அன்ஸ்டேபிள் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு உங்களால் உள்ள என்னெல்லாம் கேள்வி இருக்குது அதிலெல்லாம் நிறைய உங்களுக்கே ஒரு ஆன்சர் தெரியணும். ஐ ஹாவ் டு க்வெஸ்சன் மை செல்ஃப் அபவுட் அ லாட் ஆஃப் திங்ஸ். நிறைய விஷயங்கள் இருக்குது நான் என்கிட்ட கேட்காமல் வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த மாதிரியெல்லாம் நிறைய ஒரு யுல் ஃபீல் லைக் கைண்ட் ஆஃப் கோயிங் இன் டு யுவர் செல்ஃப். அந்த மாதிரி ஒரு இட் லீவ்ஸ் யூ வித் தட் சார்ட் ஆஃப் அன் எக்ஸ்பீரியன்ஸ் விச் வில் மேக் யூ வாண்ட் டு கம் பேக் அண்ட் வாட்ச் மகாராஜா ஒன்ஸ் அகேன் இஸ் மை ஃபீலிங். அண்ட் திஸ் மூவி இஸ் டெஃபினெட்லி அ கல்மினேஷன் ஆஃப் amazing talent, technicians, effort, a very good script, stellar performances. I mean, what more can I ask by coming, you know, coming on board a film like this? I just feel extremely grateful. That is exactly what I feel right now. Romba oru gratitude irukkara oru moment thaan idu. June 14th ku indha movie release aagumbodhu kandippa neenga vandu paarenga theater la. இது ஒரு அன்ஃபோர்கெட்டபிள் ஒரு மெமரியாக இருக்கும். நான் இதுவரைக்கும் நிறைய மூவிஸ் பண்ணியிருக்கேன், நிறைய லாங்குவேஜஸில் பண்ணியிருக்கேன். ஆனால் சேது சார் மாதிரி இருக்க ஒரு ஒரு ஆக்டர், நான் நிறைய சீனியர் ஆக்டர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் டெஃபினெட்லி ஹீ இஸ் சம்மன் ஹூ இஸ் அ கிளாஸ் அ பார்ட். த வே ஹீ திங்ஸ், ஹிஸ் ஃபிலாசபிக்கல் மைண்ட், அண்ட் தேர் ஃபோர் ஹவு ஹீ அப்ரோச்சஸ் every character that he chooses to do. I think this character is going to be a huge milestone in his career, and I hope he goes a very, very long way. I wish sir also all the best in this on this momentous occasion. Enakku theriyum Maharaja kandippa hit aagum, so I already would like to congratulate my entire team. I'm very, very proud and honored to be a part of this film. Nithilan sir, you do have some magic in the way you narrate a story. Naam saroda kurangu bomme na paakala, honestly solren, I'm sorry about that. In access kedakala and the movie ku ana saroda short film na paathirken, na appadi spellbound aayiten. And the movie la vanda oru 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 narrative irukku which is which will keep you hooked to each and every shot, each and every nuances that takes you to a surprising climax. டு பி ஆனஸ்ட், இந்த மூவி பண்ணும்போது எனக்கு இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி தெரியாது. ஆனால் போக போகனால எனக்கு தெரிஞ்சிடுச்சு இதுதான் ஸ்டோரின்னு. ஆனால் கடைசியில் ஸ்டோரி தெரிஞ்சும் நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். எனக்கு வந்து எதுவெல்லாம் ரொம்ப உள்ள வந்து ஐ கன்சிடர் மை செல்ஃப் அஸ் அ வெரி போல்ட் ஸ்ட்ராங், இந்த மாதிரியெல்லாம் சினனிம்ஸ் ஆர் தேர் விச் இஸ் யூஸ்ட் வென் தே டாக் அபவுட் மீ. பட் எனக்கே வந்து ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆயிடுச்சு. அப்போது கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு லாஸ்டிங் ஒரு எஃபெக்ட் உங்களெல்லாம் மேல் இருக்கும் நான் நம்புகிறேன். த காஸ்ட் ஆஃப் திஸ் மூவி இஸ் ஃபினாமினல். எவ்ரி ஒன் இஸ் ஸோ ஆப்லி காஸ்ட் ஃபார் தியர் பார்ட்ஸ். சேது சார் தவிர அனுராக் கஷ்யப் சாரோட பர்ஃபார்மன்ஸ் இஸ் ஜஸ்ட் மைண்ட் ப்ளோயிங், ப்ராப்ளி ஒன் ஆஃப் ஹிஸ் பெஸ்ட் இன் தமிழ் சினிமா. அண்ட் யூனோ தீஸ் டூ அமேசிங் பீப்புள் இட் செல்ஃப் கம்மிங் டுகெதர், தென் அபிராமி ஹூம் ஐம் ஆல்வேஸ் அட்மயர்ட் அண்ட் அடோர்ட், த கேர்ள் ஹூஸ் ஆக்டட் சாச்னா, நிறைய பேர் நட்டி சார், சோ மெனி வினோ, த லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஹவ் ஆக்டட் ஆன் இன் திஸ் ஃபிலிம், தேவ் ஆல் டன் தேர் பார்ட்ஸ். எவ்ரிபடி இன்க்ளூடிங் மை கேரக்டர், இந்த படத்தோட மெயின் ஸ்பைனே ஸ்ட்ராங் ஆக்கிற கேரக்டர்ஸ் தான் மிச்ச கேரக்டர்ஸ் எல்லாம். ஸோ கண்டிப்பாக இந்த மூவி வந்து பாருங்கள் ஜூன் 14th, சப்போர்ட் பண்ணுங்கள்.
of course there are a lot of fans for even Philomen, who is, you know, our editor, very lucky to be part of such a well packaged movie. I couldn't have asked for anything better, and thank you so much for welcoming back into Tamil cinema. Nandri.